ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹைதராபாத்ல இருக்க கேபிள் பிரிட்ஜ் பத்தி தான் டீடைலா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இப்போ நாங்க வீட்ல இருந்து, அதாவது வீரம்கூரல இருந்து ஸ்கூட்டில தான் போயிட்டு இருக்கோம். போற வழியெல்லாம் நிறைய டெக்கரேஷன்ஸ் அண்ட் க்ரௌடு நிறைய இருக்கு. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஹைதராபாத்ல ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே போற வழியில ஒரு டின்னர் சாப்பிட்டு போலான்னு மதுரை கஃபே வந்திருக்கும். மதுரை கஃபேன்னு பேரு கேட்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது தமிழ் கடை தான். அதனாலதான் இங்க நாங்க சாப்பிட வந்திருக்கோம். நாங்க யூஸ்வலா எப்ப அவுட்டிங் வந்தாலும் டின்னர் சாப்பிட இந்த கடைக்கு தான் வருவோம். இங்க இருக்கவங்க ரொம்பவே நல்லா பேசுவாங்க. இங்க நாங்க பரோட்டாவும் கறி தோசையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஹைதராபாத் வரும்போது மதுரை கஃபே வந்து இந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக் பண்ணலான்னு தான் நாங்கள் வந்து கேபிள் பிரிட்ஜ் போயிட்டுருக்கோம். ஸோ நைட் டைமு ஹைதராபாத் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப அழகாக, பெரிய பெரிய பில்டிங்ஸு, நிறைய லைட்ஸ், இதெல்லாம் வந்து பகலில் பார்க்கும்போது இவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். அதுதான் இதுதாங்க கேபிள் பிரிட்ஜ். கேபிள் பிரிட்ஜ் ரீச் ஆன பின்னாடி பக்கத்தில் பைக் பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குல்ஃபி வாங்கிட்டு ஒரு நைட் வாக் போகலான்னு வந்திருக்கோம். எல்லாருக்குமே நைட் வாக் போகிறது ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் இது ரொம்ப நாள் ஆசை. ஸோ மிதுனோட அப்படியே ஒரு நைட் வாக் வரும்போது செம்மையாக இருந்துச்சு, அதுவும் கேபிள் பிரிட்ஜ் பக்கத்தில். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது இந்த மாதிரி உங்கள் பார்ட்னரோட ஒரு நைட் வாக் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். நைட்டு ரோடு, இந்த லைட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கைஸ், இந்த பிரிட்ஜை வந்துட்டு துர்கம் செருவு கேபிள் பிரிட்ஜ்னு கூட சொல்லுவாங்க. செருவு அப்படின்னா தமிழில் ஏரின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஏரி இருக்குது கேபிள் பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே. இது வந்து டே டைமில் பார்க்கும்போது நல்லா கிளியராக நம்மளுக்கு தெரியும். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாதாப்பூரில் இனார்பிட் மால் பக்கத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த பிரிட்ஜ் வந்துட்டு ஜூப்ளி ஹில்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் வந்த பின்னாடி இங்கே வந்து டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் கூட ஹைதராபாத்தில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இந்த இடத்துல வந்துட்டு நிறைய தெலுங்கு மூவி சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. இங்கே வர விசிட்டர்ஸ் வந்து இங்கே இருக்க ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், மியூசிக்கல் ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும். இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் வீலர்ஸ் யூசர்ஸ் எல்லாம் நிறைய ஆனதுனால இந்த இடத்துல வந்து டெய்லி போயிட்டு வரும்போது ரொம்ப வந்து டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் போக வேண்டிய இடத்துல வந்துட்டு 40 மினிட்ஸ், 1 ஹவர்லாம் லேட் ஆகுமா. ஸோ அதனால தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் பிளான் பண்ணி 25th September 2020 வந்துட்டு 3 இயர்ஸ் ஆகோ வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நைட் பார்க் போகிறதுக்கு இந்த இடம் எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதுக்கு கீழே இருக்க லேக் கூட நம்ம போய் பார்க்கலாம். டே டைமில் இன்னொரு நாள் நம்ம போய் பார்க்கலாம். கற்பனையா?
கற்பனையில் சொல்கிறேன், நம்மளால் எப்படி இங்கே வாழ போகிறோம். சோத்துக்கு திண்டாடணும், நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிபடணும். இந்த இடத்துல அடிக்கடி டிராபிக் போலீஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா பீப்புள் வந்து இந்த வால் கிராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கோ அலவுட் கிடையாது. ஸோ நாங்கள் ஒரு ஆர்வத்தில் அந்த வால் மேலே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போ தான் போலீஸ் டக்குன்னு வந்தாங்க. மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். திரும்ப வீட்டுக்கு போகிற வழி பயங்கர ரஷ்ஷாக இருந்தது, பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, வந்தது தான் வந்துட்டோம், அப்படியே இந்த விநாயகர் சதுர்த்தியை நாங்களும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஓவராலாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேபிள் பிரிட்ஜ்